ஆண்டவர் உலக அதிசயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவசபை சார் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டுடைய முதல் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை பொழுதில் இந்த அனுதின கம்பத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கான ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:16 நான் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:16 நான் வாசிக்க கேட்போம். சுற்றுப்பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் குணமாக்க, அவர்கள் எல்லாரையும் தேவன் குணமாக்கினார். இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுதின கர்மத்திய நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் நாம் என்ன செய்கிறோம், சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அவரை தியானிக்கும் தியானம் நமக்கு இனிதாக இருக்கிறது என்று பார்க்கும். அப்படிப்பட்டதான ஒரு இந்த காலை செய்தியில் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த அனுதின கிழமை தினம் கிறிஸ்தின் வாயிலாக குறித்து, நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் குணமாக்குகிறது. பேதுரு குறநிலை வீட்டில் சொல்லும்போது அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆண்டவர் என்ன கிடையாது, பட்சபாதமே கிடையாது. இவரை தான் சுகமாக்கணும், இவங்களை சுகமாக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சபாதம்லாம் கிடையாது. அப்போ சிலர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் நினைச்சிடறோம், வாசிக்கிறோம். 34ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் எல்லாரையும் குணமாக்க அவர் வல்லவர். வேத நமக்கு அது தெளிவாய் சொல்லுகிறது. அதே அப்போஸ்தலர் 10:38 நான் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவர். பார்த்தீங்களா, ஒரு சிலர் அல்ல, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும். இந்த காலை இப்படி ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல, ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார், குணப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த அனுதின கன்வத்திய நிகழ்ச்சியை கேட்கும்போது உங்கள் சரீரத்தில் எத்தனையோ வியாதிகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். டாக்டருடைய ரிசல்ட்டு ஒரு வித்தியாசப்பட்ட ரிசல்ட் வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்த வித்தியாசமாக இருக்குது, ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், வித்தியாசமான மனசுக்கு சங்கடமான ஒரு ரிசல்ட் வந்திருக்கிறது. டாக்டரை பார்த்தபோது மருத்துவர் எங்களுக்கு பல ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறாரு. என்ன நிலைமைன்னு தெரியல. டாக்டருடைய ரிசல்ட்டு டாக்டரால் நாங்கள் கைவிடப்பட்டாச்சு. ஸ்தோத்திரம். இனிமேல் இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. ஸ்தோத்திரம். என் கண் பார்வை இவ்வளோதான், இதுக்கு மேலே தெரியாது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கலாம். எந்த ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு தேவனை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் இயேசு, நாம் ஆராதிக்கிறவர், நமக்கு இதுவரைக்கும் விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் தந்தவர். சிறுவல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படி சொன்னார். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். யாத்திரா 15 கடைசி போல வாசிக்கிறோம், நான் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். ஸ்தோத்திர கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதனால் எந்த பலவீனத்தோடு வியாதியோடு இந்த கண்மலத்திய நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்படுகிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரங்களிலே, உங்கள் ஆவியிலே, உங்கள் ஆத்மாவிலே அவர் குணமாக்க, அவர் வல்லவராய் உங்களுடைய இல்லம் தேடி வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி வந்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கும்போது, பாச எனக்கு ஆண்டவர் சுகம் தருவாரா, எனக்கு குணமாக்கப்படுமா, கண்டிப்பாக குணமாக்குவார். நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் போதும், இயேசு என்னை குணமாக்குவார். மருத்துவர் கைவிடட்டும், யார் வேணாலும் என்ன சொல்லட்டும்,
பார்க்க வரவங்க வித்தியாசமாக பேசட்டும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, இயேசுவே நீ நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தீர், இன்றைக்கு எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர், என்னுடைய வியாதியை என்னை விட்டு மாற்றுங்க, என்னை குணமாக்குங்க, எனக்கு சுகத்தை தாங்க, ஆண்டவரே ஒரு பூரண விடுதலை கொடுங்க, நீங்கள் கேளுங்க, பரிசுத்த ஆவியாக நிச்சயமாக உங்களுக்கு சுகம் தருவார். பரிசுத்த ஆவியினாலே தேவன் இயேசுவை நிரப்பினபடினாலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. 12 வருஷம் எந்த டாக்டருமே சுகம் கொடுக்க முடியலை. டாக்டருடைய ரிசல்ட்டெல்லாம் அவ்வளோதாம்மா, இதுக்கு மேலே எங்களால் முடியாது, அடுத்த டாக்டர். அவர் அப்படி தான் 12 வருஷமாக எத்தனை டாக்டரை பார்த்தாங்கன்னு சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னா, கணக்கில்லாத டாக்டர்ஸில் பார்த்துருக்கலாம். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போதும் ரொம்ப பெரிய ஃபேமஸான டாக்டர் தான் பார்த்தேன், அவங்களாம் முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கு இயேசு இந்த அனுதினக்கிழமத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்கிறார், உங்களை சுகமாக்க என்னால் முடியும், தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை, கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பினால் போதும், உங்களுடைய சரீரங்களை இறங்கினால் போதும், சோர்ந்து போன உங்கள் ஆத்மாவில் இறங்கினால் போதும், ஸ்தோத்திர ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட்டால் போதும், பூரண சுகம் கிடைக்கும். ஆண்டவர் விசுவாசித்தபடியே உனக்கு நடக்க கடவுது. பிறவி சப்பானியை கர்த்தர் சுகப்படுத்தினார், குருடனுக்கு சுகம் கொடுத்தார், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார். 38 வருட வியாதியஸ்தன் குளத்தில் போய் முங்கினாதான் விடுதலை, பரவாயில்ல குளத்தில் முங்காமலே ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவனை தேடி வந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பவன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்று சொன்னார். ஆனால் அவனோட பாவங்களை அறிக்கையிட்டு ஜோமனுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன், சோத்திர மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், கணவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன், இதுக்கு ஒரு நல்ல பொருத்தனைகள் எடுங்க, ஆண்டவர் நிச்சயம் உங்களை குணப்படுத்துவார். தேவனுடைய வல்லமை இப்பொழுதே உங்களுடைய சரீரங்களை இறங்குகிறது நான் உணர்கிறேன். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளை கத்திர மாற்றி பூரண சுகத்தை கொடுப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இரண்டவரே யாவரையும் சுகமாக்குகிற குணமாக்குகிறவராக இருக்கிற அப்படின்னாலே இந்த அனுதின கிளம்பத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உச்சம் தலைமுறை உள்ளம் கால் வரைக்கும் உடைய வல்லமை இப்பொழுதே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். பல நாட்களாய் வருஷங்களாய் வேதனைப்படுத்துகிற அந்த தலைவலிகள் வயிற்று வேதனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக, கேன்சர் கட்டிகள் கரைந்து போவதாக, அன்றவரை ஒரு பூரண விடுதலை கத்தர் கொடுப்பீராக, முட்டு வலிகள் மாறுவதாக, ஒவ்வொரு அவயத்தில் ஏற்படுகிற வேதனைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமுண்டாவதாக, அன்றவரை சுகர் வியாதிகள் மறைந்து போவதாக, தைராய்டுகள் மறைந்து போவதாக, கால் வீக்கங்கள் எல்லாம் முற்றிலுமாய் வற்றி போகும்படியாய் பரிசுத்தாவுடைய வல்லமை இப்பொழுதே இறங்குகிறபடினாலே ஹாலேலூயா இயேசுவின் நாமத்திலே சுகமுண்டாவதாகப்பா, நீ சுகப்படுத்தி குணப்படுத்தி உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்த ஜபங்கெழுஞ்சு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கிரமத்தின் சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக, ஆமென்.